ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 Topics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற தீந்து போன அந்த பென்னை ரியூஸ் பண்ணி தான் இன்னைக்கு 6 reuse ideas வந்து பார்க்க போறோம். எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேனாவை கூட நீங்க தூக்கி போட மாட்டீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு ஒரு டிப்பா என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4 மூடி வந்து எடுத்திருக்கேன். கலர் கலராகவும் எடுத்துக்கலாம், ஒரே கலராகவும் எடுத்துக்கலாம். அடுத்தது சின்னதாக வந்து நட்ராஜ் ஸ்கேல் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் மர ஸ்கேல் இருந்தால் அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு க்ளூகன் தான் யூஸ் பண்ண போகிறேன். க்ளூகன் இல்லாதவங்க ஃபெஃபிபான் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஃபெஃபிபான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 day ஃபுல்லாக காய வச்சுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஃபெஃபிபான் கண்டிப்பாக யூஸ் ஆகும், பட் நம்ம காய வச்சுட்டு உடனே யூஸ் பண்ணோம் அப்படின்னா செட் ஆகாது. காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 to 5 hours ஆவது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் காய வச்சோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நான் க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த 4 மூடியுமே வந்துட்டு நான் அந்த மாதிரி ஸ்கேலில் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் இந்த லைட்டாக அந்த மூடியோட அந்த இது மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து இதை நல்லா காய வச்சிட்டேன். காஞ்சதுக்கப்புறமா அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதில் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து போக்கிமான் ஸ்டிக்கர்ஸ் 4 இருந்துச்சு, அதனால் அதை வந்து அங்கங்கே நான் ஒட்டிக்கிறேன். இப்போ அந்த ஸ்கேலுக்கு பின்னாடி வந்து நம்ம ஆஷ் யூஷுவல் எப்போதும் ஒட்டுற மாதிரி டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதை நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத வீடியோட லாஸ்ட்டில் காட்டுறேன். டிப் நம்பர் 2, நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு மூடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மூடியை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது ஒரு கிளிட்டர் ஷீட்டோ இல்லை சார்ட்டோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பானை மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேலே இலக்கி 3 green color கிளிட்டர் ஷீட்டில் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மூடியில் அந்த கலசத்தை வந்து நான் ஒட்டிக்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இதுக்கு நாங்கள் கடையிலே வாங்கிடுவோம் 10 ரூபாய் தான் அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து என் கையால் செஞ்சு வீட்டை டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நம்ம கையால் செஞ்சு வைக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த டிப் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன். டிப் நம்பர் 3, நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 pen வந்து தீந்து போன பென் தான் எடுத்திருக்கேன். அந்த பாட்டம் போர்ஷன் அதுக்கப்புறம் அந்த டாப் போர்ஷன் ரெண்டையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த 3 pen நான் வந்துட்டு உள்ள நூலை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வரிசையாக வந்து 3 வந்துட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இதை 3 சேர்த்து இந்த மாதிரி முடிச்சு போட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் கிடைக்கும். நல்லா முடிச்சியை வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நான் வந்து 2 முடிச்சு நான் வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு ஆணியில் வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாஷ்பேஷன்கிட்டயோ சிங்க்கிட்டேயோ மாட்டிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு டவல் ஹோல்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரோலிங் ஆகிட்டு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 4, இதையே வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அது மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு உள்ள நூலில் அந்த மாதிரி வந்துட்டு கையில் ஒரு 10 சுற்று வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம வந்து அந்த டசில்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குஞ்சம்னு சொல்லுவாங்கல்ல, அது செய்கிறது அது மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 10 சுற்று சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி இப்படி சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்து நூல் விட்டு கட் பண்ணிடுங்க. அடி பாட்டம் போர்ஷனை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த டசில்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரியே ஒரு 6 டசில்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி 5 டசில்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பண்ண போறதுல வேற மாதிரி பண்றேன். ஃபர்ஸ்ட் உள்ளன் கயிறு அந்த மாதிரி 2 மடக்கிட்டு இந்த மாதிரி உள்ள விட்டு இழுத்தோம் அப்படின்னா ஒரு முடிச்சு மாதிரி வந்துடும். ஏன்னா நம்ம மோஸ்டா வந்து எப்போதுமே அந்த டசல்ஸ் வச்சுதான் செய்யணும்ன்றனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இது மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக செஞ்சாச்சு. அடுத்தது இந்த 2 sandal color 2 blue color அது மாதிரி மாற்றி நான் கலர் கலராக வந்து செஞ்சுக்கிறேன். ஒரு ட்ரீம் கேச்சர் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 7 colorsல் வந்து செஞ்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே கலர் தான் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் ஒரே கலரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது மாதிரி ஃபுல்லாக செஞ்சதுக்கப்புறமா இதை வந்து கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணுறப்ப பார்த்து வந்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு நம்ம வந்து இந்த சைடு எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டில் காட்டுறேன். டிப் நம்பர் 5, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கிளாஸ் பாட்டில், அதாவது நான் வந்து கிச்சன் டூர் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் ஊற்றி வைக்கிற அந்த பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் பாட்டில் வாட்டர் கேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மூடியோட டாப் போர்ஷனில் நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹோல் வந்து போட்டுக்கிறேன். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பென்னோட பாட்டம் போகிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பென்னோட பாட்டம் போர்ஷன்லேருந்து ஒரு விரல் சைஸுக்கு லென்த்தில் கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த பென் போர்ஷன் வந்து உள்ள போற மாதிரி நீங்க வந்து அந்த ஹோல் வந்து கரெக்ட் சைஸ்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க. ரொம்பவும் பெருசா போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டைட்டா தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஹோல்.
இப்போ அது மாதிரி போட்டாச்சு. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளூகன் தான் யூஸ் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஐ எம் ஸோ சாரி. இப்போ க்ளூகன் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த சைடும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெளி சைடும் நான் க்ளூகன் வச்சு அந்த எக்ஸஸாக லீக் ஆகிற அந்த இடத்த எல்லாத்தையுமே நான் வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து காய வச்சிடலாம். காஞ்சதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு காட்டுறேன். டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ட்போர்ட் அட்டை. அந்த கார்ட்போர்ட் அட்டையில் இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் வந்து இலை மாதிரி கட் பண்ணிவிட்டு, சாரி வரைஞ்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த இலை மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு இலை வந்து தேவைப்படும். அடுத்ததாக வந்துட்டு இந்த பெண்ணை வந்து அந்த தீந்து போன பெண்ணை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்தியால் கட் பண்ணிங்க அப்படின்னாவே வந்துடும். இந்த 6 பீஸையும் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அது மேலே திருப்பி க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இலையை வந்து நான் மேலே ஒட்டிடுறேன். இதுக்கு நீங்கள் ஃபெஃபிபான் தாராளமாக யூஸ் பண்ணலாம், பட் காய வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் கிளிட்டர் ஷீட்டை தான் வந்து மேலே ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு கத்தியால் அதோட வெயின்ஸ் எல்லாத்தையும் இப்படி வரைஞ்சி விட்டுருங்க. வரைஞ்சிட்டு லாஸ்ட்டாக பிளாக் பெயிண்ட் அப்படி கோடு போட்டோம் அப்படின்னா அந்த லீஃபோட வெயின்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்தது பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம செஞ்ச ஒரு திங்ஸையும் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சது இதுதான். இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட கீச்செயின் ஹோல்டராக தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸ்விட்ச் போர்டில் ஒட்டினீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். வாலில் ஒட்டுறதை விட ஸ்விட்ச் போர்டு அப்படின்னா டபுள் சைட் டேப் நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ இதில் நம்ம கிச்சன் எல்லாத்தையுமே அதுலேருந்து இதில் மாட்டிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒட்டினீங்க அப்படின்னா அதில் வந்து மணி, அதுக்கப்புறம் பாசி, அது எல்லாத்தையுமே கூட நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஃபுல் கீஸ் எல்லாத்தையுமே வந்து மாட்டிட்டேன். மேலே இருக்கிற ஸ்பேஸையும் நீங்கள் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கலாம். ஏதாவது பென்சில்ஸ் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். பென், பென்சில், அதுக்கப்புறம் சிசர், ஸ்க்ரூ டிரைவர், அது மாதிரி ஏதாவது நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். கிச்சனில் வச்சிங்க அப்படின்னாலும் நல்லா தான் யூஸ்ஃபுல்லாகவும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூடூத்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையுமே மாட்டி வச்சுக்கலாம். ஸோ ஆல் இன் ஆல் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்து அந்த கலசம் செஞ்சோம் இல்லையா, அது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மூடிக்கு நடுவில் செலோடேப்பை ஒட்டிட்டு அதை கதவுலையோ இல்லை உங்கள் சாமி ரூம்லையோ வால்லையோ வந்து ஒட்டிக்கோங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஊதுபத்தி வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது வாலில் மாட்டியிருக்கோம் இல்லை செவுத்தில் மாட்டியிருக்கோம், அதுக்கு எப்படி ஊதுபத்தி வைக்கிறதுன்னு தெரியலன்னு கேட்டிருந்தீங்க. இது தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கேப் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் கையை வந்து நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ கதவுக்கு எதாவது டேமேஜ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. நம்ம ஏற்கனவே கதவில் வந்து இந்த மாதிரி சாமி சிலை வந்து ஒட்டி வச்சுருக்கோம். அதனால் நான் வந்து அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டை கதவில் வச்சுக்கிறேன். அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு இந்த க்யூட்டான ஒரு ட்ரீம் கேச்சர் தான் வந்து செஞ்சோம். அந்த எக்ஸஸாக இருக்க நூலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற எல்லாத்திலையுமே நான் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு டாலையும் நடுவில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம செஞ்சது வந்து இந்த லீஃப் ஆர்கனைசர். அதில் பின்னாடி டபுள் சைட் டேப் இது மாதிரி ரெண்டு பக்கமும் ஒட்டிட்டு இது மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை கிச்சன்லேயோ இல்லை உங்களோட கிட்ஸ் ரூம்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இல்லை கீஸ் மாட்டுறதுனாலும் மாட்டிக்கலாம். இல்லைன்னா அந்த கேப்பில் வந்துட்டு நைஃபு, சீசர், அதுக்கப்புறம் வந்து கத்தி, லைட்டர், தேங்காய் திருவுறது, அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக நான் அது செஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென் அண்ட் பென்சில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக செஞ்சேன். அப்படி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா மூடியை வந்து ஒட்டிக்கோங்க, பென் வந்து ஒட்டாதீங்க. அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்து இந்த பாட்டில் செஞ்சோம் இல்லையா, அதில் வந்து நான் தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பூஜா ரூம் ஆயில் தான் வந்து ஊற்றி வச்சுருக்கலான்னு இதை செஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோ பூஜா ஆயில் எண்ணெய் வந்து இல்லை. அதனால் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் செக் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ அது ஃபுல்லாக வந்து தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றினோம் அப்படின்னா நம்ம ஷேக் பண்ணால் மட்டும்தான் வந்து ஆயில் வந்துட்டு வரும். மற்றபடி வந்து ஆயில் வெளியிலே வராது. நிறைய ஆயிலும் வந்துட்டு நமக்கு செலவாகாது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர். ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 ருபீஸ் வரும். பட் அந்த அளவுக்குலாம் நம்ம செலவு பண்ணவே தேவையில்லை. லீக்கேஜும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து லீக்கேஜ் இருக்காது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இதே நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டிலில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ஆயில் வந்துட்டு வெளியில் வரும். மற்றபடி ஆயில் லீக் ஆகாது. ஸோ இது எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு பார்ட் 2 அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம பாட்டம் இருக்குல்ல அந்த பென்னோட பாட்டம், அந்த கேப்பை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஆயில் கேன் வந்து ரெடி ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.